சிவாய நம. திருச்சிற்றம்பலம். யான் ஆசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் 7 திருமுறை என்று சொல்லப்படுகின்ற திருப்பாட்டில் இருந்து 17 திருப்பதிகமாக இருக்கக்கூடிய திருநாவலூருக்கு சொந்தமான பாடல் 6 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. கோட்டம் கொண்டார் குடமூக்கிலும் கோவலும் கோத்தீட்டையும் வீட்டம் கொண்டார் வண்ணை நல்லூரில் வைத்தேனை ஆளும் கொண்டார் ஆட்டம் கொண்டார் தில்லை சிற்றம்பலத்தி அருக்கனை முன் நாட்டம் கொண்டார் கிடமாவது நம் திரு நாவலூரே. இந்த பாடல் வந்து சிவபெருமானுக்கு எந்த மாதிரி இடங்கள்ல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்கிறாரு. முதல்ல எடுத்த உடனே பாருங்க, கோட்டம் கொண்டார் அப்படின்னு ஒரு குறிப்பை வைக்கிறார். கோட்டம்னா கோயில், அதாவது புறநானூற்றில் கோட்டம் என்ற சொல் வந்து இதே பொருளில் கோயில் என்ற பொருளில் வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக பெருமான் எங்கே கோயில் கொண்டுள்ளார் அப்படின்னா, குடமூக்கு என்று சொல்லப்படுகின்ற கும்பகோணம், திருக்கோவலூர் மற்றும் கோத்திட்டை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலம். நம்பி ஆரூரர் கோத்திட்டையும்க்கு ஒரு பாட்டும் பாடியிருக்கிறத நமக்கு தெரியும். ஆக இந்த 3 இடங்களை மிகவும் குறிப்பாக சொல்லி இங்கே இருக்கிற பெருமான் தான் திருநாவலூர்லேயும் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். என்ன குறிப்புன்னா, நமக்கு வந்து எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கே இருக்கின்ற, ஏன்னா இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு என்னென்னா தலை யாத்திரை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இங்கே இருக்கிற சாமி வந்து இந்த செயல் செய்தாராம், அங்கே இருக்கிற சாமி அந்த செயல் செய்தாராம், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கிற கோயிலுக்கு நாம் போக மாட்டோம். அதை தகர்த்து எறிவது தான் நம்ம அருளாளர்களுடைய மிக முக்கிய பணியாக இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆகட்டும், அப்பர் பெருமான் ஆகட்டும், நம்பி ஆரூரர் ஆகட்டும், அவங்க முக்கியமாக செய்தது என்னென்னா தலை யாத்திரை. ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாங்கல்ல, போகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற பெருமான் தான்ப்பா தக்கன் வேள்வி அழித்தது, இங்கே இருக்கிற பெருமான் தான்ப்பா காலனை சம்ஹாரம் செய்தது, இங்கே இருக்கிற பெருமான் தான் வந்து அட்டவீட்ட வீரட்ட செயல்கள் எல்லாம் சொல்லிட்டு அதே நேரத்தில் வந்து இதாகவும் வந்தார், நமக்கு வேடனாகவும் வந்தது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அங்கே இருக்கிற சாமிக்கிட்ட பாடுறாங்க. என்ன பொருள்னா, நீங்கள் அங்கே இங்கேன்னு தேடி அலைய வேண்டாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தினம் போங்க. அங்கே இருக்கிற பெருமானும் உலகத்தில் எங்கே போனாலும் பார்க்கக்கூடிய சிவபெருமான் கோயிலும் ஒன்று தான் அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக சொல்லி அருள் செய்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே கட்டடக்கலையில் தான் இருக்குமே ஒழிய, சிவபெருமான் அப்படின்னு பார்த்தா எல்லா கோயில்லையும் இருக்கிறது ஒரே சாமி தான். அதை அந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம அருளாளர்கள் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக சொல்லி அருள் செய்கிறத பார்க்குறோம். அதை தான் இங்கேயும் சொல்கிற, திருநாவலூரில் தான்ப்பா இருக்கிறார் எங்கள் சாமி, இங்கே திருநாவலூர் என்ற இந்த தலத்தில் இருக்கிறாரு. ஆனால் இவர் தான் எங்கே கோயில் கொண்டிருக்கிறார்னா கும்பகோணத்தில் இருக்கிறாரு, கோவலூர் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இருக்கிறாரு, கோத்திட்டை என்று சொல்லப்படுகின்ற இடத்துலையும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பெருமான் தான் தில்லையில் நடனமாடிக்கொண்டும் இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் பாருங்க. அதாவது ஆட்டம் கொண்டார் தில்லை சிற்றம்பலத்தே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பெருமான் தான் தில்லையில் ஆடிக்கிட்டும் இருக்கிற பெருமான். அது மட்டும் கிடையாது, அர்ஜுனனுக்காக வேடனாக வந்து, வேடன் அப்படின்னா நமக்கு தெரியும் மறைந்து இருப்பவன் என்று பொருள், வேடனாக வந்து அர்ஜுனனுக்காக பாசுபதாஸ்திரம் கொடுப்பதற்காக ஒரு விளையாட்டு விளையாண்டார். அவரும் இந்த சாமி தான். தக்கன் வேள்வியில் சூரியனோட கண்களை பிடி, ஏன்னா சூரியனுக்கு வந்து நிறைய சொல்லுவாங்க, பல் எடுத்தது அப்புறம் கண் போனது இதெல்லாம் சொல்லுவாங்க. இதில் வந்து நாட்டம் கொண்டார் அப்படின்னு சொல்கிறதுனால கண் போன அந்த ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. தக்கன் வேள்வியில் சூரியனுக்கு கண்ணை பிடுங்கியவரும் நம்ம சிவபெருமான், இங்கே திருநாவலூரில் இருக்கிறவர் தான். இவர் என்ன பண்ணாருன்னா, என்னை ஆட்கொண்டார், ஒரு ஆவணம் கொடுத்து என்னை திருவொன்னைநல்லூர் என்ற திருத்தலத்தில் வைத்து என்னை அடிமை கொண்டார் அப்படின்னு மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார். என்ன குறிப்பு அப்படின்னா, 4 திசைகள் 8 திக்குகள் எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய சிவம் ஒன்று.
இதை நாம் நன்றாக உள்வாங்க வேண்டும். அதைத்தான் அந்த முதல் வரியில் ஒவ்வொரு ஊராக சொன்னாலும் அதை ஊராக நாம் எடுக்கக்கூடாது. அது எப்படி நாம் எப்படி அந்த குறிப்பை எடுக்கணும் அப்படின்னா, பெருமான் எந்த திசைக்கு போனாலும் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த குறிப்பு தான். அது மட்டுமா அப்படின்னா, பெருமான் வேடனாக வருகின்றார். எதற்கு அப்படின்னா, உயிர்களுக்கு பக்குவம் கொடுப்பதற்காக. வெளியில் எங்கே இருந்தாலும் இவன் கண்டுபிடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு சாமிக்கு தெரியும். சந்திரன்லேயே போய் உட்காந்தாலும் இவங்க ஏதாவது ஒன்று அனுப்பி அங்கே இருக்கிறத கண்டுபிடிப்போம், மார்சரில் போகிறோம், ஒவ்வொரு இடமா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் பெருமானை எங்கே இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிச்சிரும். ஆனால் யாரும் போக முடியாத ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டாக்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சாமி என்ன பண்ணுறாரு, அழகாக வந்து நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துக்கிறாரு, வேடனாக வந்து உட்காந்துக்கிறாரு. அதாவது மறைந்து நிற்கின்றார். வேடன்னாக்க அதுதான் பொருள், மறைந்து நிற்ப. வேடர்கள்லாம் என்ன செய்வாங்க, மறைந்திருந்து தாக்குவார்கள் இல்லையா. அந்த மாதிரி பெருமான் நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துருக்காரா. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், எப்படியும் உங்கள் யாரும் மனசுக்குள்ளே தேட மாட்டாங்க, வெளியில் தான் தேடிட்டுருப்பாங்க, அதனால் நம்ம பத்திரமாக உள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் வேடனாக வருகின்றான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, இங்கே வேடனாக மறைந்து இருக்கக்கூடிய, மனத்தில் மறைந்திருக்கக்கூடிய பெருமான் தான் என் சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிதாகாசம் என்று சொல்லப்படுகின்ற நெத்தி பொட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஓலக்க மண்டபம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடனமாடிக்கொண்டும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் தான் இங்கே திருநாவலூரில் இருப்பவரும் என்னை ஆட்கொண்டவரும் அப்படின்னு மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.